ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. நான் மாதவன். உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, வயிற்றை சுற்றி ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படுத்துவதற்கு மிக மிக எளிமையான ஒரு பதிவு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது எல்லாராலையும் ஈஸியா ஃபாலோ பண்ண கூடிய ஒரு மெத்தடா இருக்கும். முக்கியமா ஒருத்தருக்கு வந்து செரிமான பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு உடல்ல பல நோய்கள் வர்றதுக்கு அது ஒரு காரணமா அமையும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் வயிறு உப்சம் ஆகும். வயிறு உப்புசம் வச்சுன்னா என்னாகும், நம்ம உடல் எடை வந்து 2 மடங்கு இருக்க மாதிரி தெரியும். நமக்கு சரியாவே பசிக்காது. அப்படியே வந்து சாப்பிட்டாலும் சாப்பிட்ட உணவு கரெக்டா ஜீரணம் ஆகாது. சோ இதனால என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, நமக்கு உடலுக்கு தேவையான போதுமான விட்டமின்ஸ் வந்து கிடைக்காம போயிடும். நல்ல உணவுகள் நம்மளால சாப்பிட முடியாத நிலைமை ஏற்படும். சோ நிறைய பேத்துக்கு இந்த வயிறு உப்புசம் இருந்துச்சுன்னா, நீங்க எது சாப்பிட்டாலும் சரியா ஜீரணம் நடக்காத சமயத்துல உங்களுக்கு ஒரு புளிச்சேப்பம் மாதிரியான ஒரு ஏப்பம் வந்து வந்துகிட்டே இருக்கும். அது வரும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வயிற்றுக்கும் இந்த தொண்டைக்கும் நடுவில் இருக்க உணவு குழாய்கள் வந்து ஒரு வலியை ஏற்படுத்தக்கூடியதா அமையும். ஒரு சிலருக்கு மூச்சு குத்து மாதிரி மார்பு பகுதியில, நெஞ்சு பகுதியில, முதுகுல வந்து மூச்சு குத்துன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் குத்திட்டு உங்களுக்கு வலிகளை வந்து ஏற்படுத்தக்கூடும். நீங்க நடுத்தர வயதினரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியா பசி இருக்காது. சோ பசி இல்லைனாலே நம்ம எதையுமே வந்து சாப்பிட மாட்டோம். இதனால நம்ம சாப்பிடக்கூடிய நல்ல உணவுகள் வந்து தவிர்க்கப்படும், அல்லது குறைந்த அளவு நம்ம எடுத்துக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்க அமையும். வயிறு எப்பவுமே வந்து ஒரு மந்த நிலையிலே இருக்கும். நம்மளால எதுவுமே சாப்பிட முடியாது. நல்லா பசி இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா லைட்டா சாப்பிட்டாலே உங்களால சாப்பிட முடியாது. இதுக்கு எல்லாமே இந்த வயிற்றை சுத்தி இருக்கக்கூடிய கேஸ், அஜீரணம், சரியா ஜீரணம் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த விஷயம்தான் வந்து உங்களுக்கு அங்க பாதிப்பை ஏற்படுத்துது. இது வந்து வெகு நாட்களாக கூட ஒரு சிலருக்கு இருக்கும். சோ எது சாப்பிட்டாலுமே வந்து மேல மேல வந்துகிட்டே இருக்கும், ஒரு ஏப்பமா வந்துகிட்டே இருக்கும். இது நீண்ட காலமா இருக்கும். சோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு சொல்யூஷனா இந்த வீடியோ வந்து இருக்கும். வயிற்றை சுத்தி பாத்தீங்கன்னா, பெருங்குடல்லையும் வயிற்றை சுத்தியும் வந்து கேஸ் ஃபார்மா இருக்கும். அந்த கேஸை வெளியேற்றுறதுக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு இப்ப நான் சொல்ல போறது மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல போறது எல்லாமே மூலிகை பொடி. உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொடிகள் தான். நிலவாகை 100 கிராம், சுக்கு 20 கிராம், மிளகு 20 கிராம், திப்பிலி 20 கிராம், ஓமம் 20 கிராம், வாய்விடங்கம் 20 கிராம். அதாவது நிலவாகை மட்டும் 100 கிராம், மிச்சம் நான் சொல்லியிருக்கேன் அஞ்சுமே வந்து 20-20 கிராம், மொத்தம் சேர்த்து 100 கிராம். இந்த அஞ்சும் நிலவாகை 100, மொத்தம் 200 கிராம் ஆகுது. சோ இந்த 200 கிராமும் பவுடராகவே பொடியாவே கூட உங்களுக்கு கடைகள்ல கிடைக்கும், நாட்டு மருந்து கடைகள்ல. சோ அப்படி பொடியா வாங்க முடியாதவங்க இந்த சுக்கு மிளகு திப்பிலி எல்லாம் வாங்கி வீட்டிலேயே வந்து அரைச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. 20-20 கிராமுக்கு இது நிலவாகை மட்டும் 100 கிராம். சோ இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மிக்சிங் படி நீங்க வந்து கலக்கி ஒரு டப்பால போட்டு அடைச்சு வச்சுக்கோங்க. இது எப்ப சாப்பிடலாம் அப்படின்னா, காலையில வெறும் வயித்துல உங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும்போது காலையில வெறும் வயித்துல பெரியவங்களா இருந்தா 1 ஸ்பூன், நடுத்தர வயதினர் சின்னவங்களா இருந்தா 1/2 ஸ்பூன் வந்து போதும். சோ போட்டு மிதமான சூட்ல இருக்க ஒரு டம்ளர் தண்ணியில கலந்து நீங்க குடிச்சிட்டு வரலாம். ஒரு 5-6 நாள்லயே உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்துல இருந்து முழுமையாக விடுபடக்கூடிய வாய்ப்பா வந்து இது இருக்கும். இயற்கை முறையிலையும் ஆரோக்கியமான முறையிலையும் நீங்க வந்து ஒரு நிம்மதியா ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியும். இது வந்து கொஞ்சம் கசப்பா இருக்கும் இந்த கலவை. இந்த கசப்பு தன்மை பிடிக்காதவங்க, குடிக்க முடியாதவங்க இது கூட வந்து பனை வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டு இதை வந்து குடிச்சிட்டு வரலாம். உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருந்தா கூட இதை வந்து சரி பண்ணி விட்டுரும். புளிச்சையப்பம், வயிறு மந்தம், வயிறு உப்புசம், வாயு தொல்லை, சோ இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகள்லேருந்து விடுபட இந்த பொடிகளுடைய இந்த கலவை வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த சொல்யூஷனா இருக்கும். மேலும் இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு வேற எதுவும் பிரச்சனைகளை பற்றி உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்க என்னோட வந்து பகிர்ந்து கொள்ளலாம். நான் நம்முடைய தமிழ் மக்களுக்காக அதை வீடியோவா எடுத்து போஸ்ட் பண்ணுவேன். இன்கேஸ் இது வந்து பலருக்கு யூஸ்ஃபுல்லாக அமைய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதற்கு நீங்க என்னுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு தொடர்பு கொள்ளலாம். www.nextday360@gmail.com. சோ இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு தெரிந்த மருத்துவ தகவல்களை என்னோட ஷேர் பண்றது மூலமா நான் வந்து மக்கள்கிட்ட அதை வந்து வீடியோவா போஸ்ட் பண்ணுவேன். சோ பாக்குறவங்களுக்கு அது அவங்களுடைய உடலுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா அமையும். இந்த வீடியோல உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.